ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரவுட் ஃபிஷ்ஷை தாங்க நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஆமாங்க, நீலகிரிஸ், ஹிமாலயாஸ் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பியூர் வாட்டர் ஃபிஷ் தான் ட்ரவுட் ஃபிஷ். ஸோ இந்த ட்ரவுட் ஃபிஷ்ஷை நம்ம எப்படி சமைக்கிறோம்னு நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ரெயின்போ ட்ரவுட். ஏன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷ் இருக்குது, நம்ம இது கூட கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கோம், பொட்டேட்டோஸ், பார்மோஷன் சீஸ், ஸோ இதை கட் பண்ணுறதுக்கான ஆக்சசரிஸ் எடுத்துருக்கோம், நைஃப் எல்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் பெப்பர், சால்ட், இது இங்கே வந்து ஒரு ஆரஞ்ச், ஒரு லெமன், கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், ஸோ கொஞ்சம் ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷை சமைக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷை ஃபில்லட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நல்ல ஷார்ப் இருக்க நைஃப்பில் இந்த மாதிரி இந்த பார்ட்லேருந்து அழகாக இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களால் கட் பண்ண முடியும். கூடவே வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு கிளாத்தோ இருந்துச்சுன்னா உங்களால் க்ளீன் பண்ணி பண்ண முடியும். ஓ மை காட் காய்ஸ், நம்மக்கிட்ட கேவியார் இருக்குங்க இந்த ஃபிஷ்ஷில், பார்த்தீங்களா? இதுதான் கேவியார், இல்லை ரான் கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம்ங்க ஃபிஷ்லேயே. இந்த ஃபிஷ்ஷை நான் ஆரம்பிக்கும் போது வேறு ரெசிபி மைண்டில் தான் இருந்தேன். இந்த ரோவை பார்த்துருந்தும் மனசு மாறுதுங்க. நம்ம வந்து இப்போ கேவியாரை கூட நம்ம ரெடி பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கூடவே நம்ம கேவியாரையும் வாஷ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நல்லா அலசி எடுத்திங்கன்னா அது சூப்பராக இருக்குங்க. நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம லெமன் எடுத்துருக்கோம், ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். லெமனையும் ஆரஞ்சையும் இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷுக்கு மேலே ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆரஞ்சையும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புளிப்பு இருந்தால் அந்த ஃபிஷ் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆரஞ்சோட ஸ்வீட்னஸ், இது வந்து ஆலிவ் ஆயில், கொஞ்சம் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட், தேவையான அளவு பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ரெஸ்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம நம்மளோட கேவியாரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி வச்சிடலாம், வாங்க நம்ம இப்போ கேவியாரை ரெடி பண்ணலாம். இதை வந்து சால்ட் வாட்டரில் சோக் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து தரேன். நம்மளோட கேவியாரை ரெடி பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதோடய பேஸுக்கு நம்ம ப்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ப்ரெட் எடுத்துருக்கோம், ஒரு எக் எடுத்துருக்கோம், ஒன் ரெட் ஆனியன், ஒன் க்ரீன் லெமன், இது வந்து ஜாத்தர், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த எட்ஜஸ் எடுக்கணும் நம்ம, இது வந்து பர்பத், இது வந்து கேப்பர்ஸ், கேப்பர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கூட வந்து மயோனைஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நம்மளோட கேவியாரை ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட ஆனியனை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலில் போட்டு நம்ம எக்கை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம், கூட சால்ட் பெப்பர் சீசனிங் பண்ணி இதில் ஒரு ஸ்பூன் மயோனைஸ் போட்டு நம்ம இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லெமனை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெட்டை எடுத்து நம்ம பிடிச்ச ஷேப்பில் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்க்கிளில் இந்த மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேனை வச்சு நம்ம வந்து நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி அழகாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம குக்கும்பரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குக்கும்பரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்,
க்ரீன் லெமனையும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க டிப்ஸை மேலே போட்டு ப்ரெட் மேலே ஒரு லேயரில் வச்சு குக்கும்பரையும் அது மேலே வச்சு அது மேலேயும் நம்ம திரும்ப ஃபில் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்மளோட பேஸ். பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம கேவியர் எடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளோட டிப்ஸ் மேலே அழகாக இப்படி வச்சுக்கலாம். ஸோ கேவியரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அழகாக இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேவியர் வந்து அதோட ஃபுல் க்ரோத் இன்னும் வரல, பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ நமக்கு ஃபிஷ்ஷு சீக்கிரமாகவே கிடைச்சனால அது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜாத்தர், ஸ்ப்ரிங் ஆனியன், பர்பத் லீஃப், பர்பத்னா அந்த குட்டி லீஃப்க்கு தான் பர்பத்துன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி அழகாக வச்சு நம்மளோட கேவியாரை வந்து நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது ஃபைனலாக நம்ம கேப்பர்ஸ் எடுத்து, கேப்பர்ஸ்னால் ஒரு ரோசா பூ மாதிரி இருக்கிற பூ தாங்க, அது வந்து பிக்கல் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ அதையும் நம்ம அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை சாப்பிடும் போது அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட இதுவும் நம்ம ஜாத்திரோட டேஸ்ட்டு, நம்ம கேவியார், நம்ம பண்ண டிப்ஸு, குக்கும்பர், இதெல்லாம் சேர்த்து ஒரு கடி கடித்தா சூப்பராக இருக்குங்க. அது கூடவே ட்ரவுட் ஃபிஷ்ஷையும் நம்ம க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ரில் பேனில் நம்மளோட ட்ரவுட் ஃபிஷ்ஷை நம்ம இந்த மாதிரி க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில்ஸும் ஆட் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆலிவ் ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை இந்த மாதிரி அழகாக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபிஷ்ஷை குக் பண்ணலாம். ஃபிஷ்ஷெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதும் நம்ம ஃபிஷ்ஷை சைடில் வச்சு இதே க்ரில் பேனில் நம்ம வந்து நம்மளோட மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபயரை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம மஷ்ரூம்ஸும் குக் ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போது இதை பிளேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அழகாக இந்த மாதிரி நான் பிளேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ட்ரவுட் ஃபிஷ்ஷோட குக்கிங் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் நம்மளோட அவுட்கம். பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸும் நம்ம பர்மஷன் சீஸோட டாப்பிங்ஸ் கூட பண்ணியிருக்கோம். இது தான் வந்திருக்கு. ஸோ ட்ரவுட் ஃபிஷ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு விஷயமாக ஆரம்பித்தேன், ஆனால் என் பண்ணும் போது கேவியாக இருந்தனால நம்மளோட மனசு மாதிரி நம்ம குக்கிங்கே மாற்றிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஷெஃப் தீபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.